74 சீரியலில் நடக்கிற அக்கிரமங்கள் இதனால் பரிதாபத்தில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் பார்க்குற குடும்பங்கள் தான். ஸோ இதனால் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஸோ என்ன ஏது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வீட்டில் வேலை பார்த்துட்டு அலுப்பாக இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கான விஷயம் தான் இந்த சின்னத்திரை மூலியமாக ஒளிபரப்பாகிற சீரியல்கள். ஆனால் ஆரம்பத்தில் வந்த சீரியல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் மட்டும்தான் காட்டப்பட்டு ஒரு குடும்பம் அப்படின்னா இப்படி தான்ப்பா இருக்கும், ஒற்றுமையாக எப்படி வாழணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அந்த சீரியல்ஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க. ஆனால் போக போக ஒவ்வொரு சேனல்களோடையுமே போட்டி போட்டு முந்துறதுக்காக புது புது கதைகளோடையும் பல சீரியல்களை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் சன் டிவி, விஜய் டிவி, கலைஞர் டிவி, ஜீ தமிழ், கலோஸ் இந்த மாதிரியான சேனல்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74 சீரியல்கள் போட்டி போட்டுக்கிட்டு ஒளிபரப்பாகிட்டு இருக்குது. இதனால் மக்களுமே ஒரு சேனலில் நாடகம் நல்லா இல்லை அப்படின்னா இன்னொரு சேனலில் நாடகத்தை அந்த டைமில் பார்த்து அந்த நேரத்தை செலவழிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சீரியல் பார்க்கும்போது விளம்பரம் போட்டால் இன்னொரு நாடகத்தை பார்க்கும்படியாக அதை மாற்றி மாற்றி அவங்களுடைய சேனலையும் மாற்றிக்கிட்டே தொடர்ந்து நாடகங்களை பார்த்துட்டு வராங்க. இதனால் ஒவ்வொரு சேனல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் அதிகரிச்சுட்டு வர்றதுனால மக்கள் எதை விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறத கணக்கெடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியாக கதைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி சீரியல்களில் வர அந்த கதை பற்றி ஒரு வேடிக்கையான துல்லியமான கணக்கெடுப்பை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 74 சீரியல்கள் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அதோட கதைகளை பார்த்தோம் அப்படின்னா 20 சீரியல்களில் அடுத்தவன் பொண்டாட்டியை எப்படி கரெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 12 சீரியல்களில் மச்சு நீச்சியை எப்படி மடக்கிறது அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனத்தை காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இது போக 18 சீரியலில் பார்த்தீங்கன்னா மாமியாவை எப்படி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு சாகடிச்சிடுவாங்க. அடுத்து இருக்கிற 24 சீரியல்களில் அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியாக யோசிச்சுக்கிட்டே அவன் மட்டும் குழம்புனது இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாரையுமே நிம்மதியாக வாழ விடாமல் கெடுக்கிறதையே வேலையாக வச்சிட்ருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரியான சீரியல்கள்னால தான் குடும்பமே இப்போ பரிதாபமாக நிற்குது. அதுலேயும் இந்த மாதிரி சீரியல்களை பார்த்து குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கோபத்தை காட்ட வேண்டியது. அதனால் இந்த மாதிரி சீரியல்கள் கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக தள்ளி நின்று தான் இருக்கணும். ஸோ எனிவே, நீங்கள் சீரியல் பிரியர்கள் அப்படி இல்லைனா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சீரியல் பார்ப்பீங்களா, இல்லை வேறு எதனா ஷோ பண்ணுவீங்களா, இல்லை உங்களுடைய பொழுதுபோக்கு நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. என் அப்படியே தமிழ் சீரியல்கள் குறித்த உங்களுடைய பொதுவான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.